ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான கடை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசன் நகரில் இருக்கக்கூடிய கயல் வித் ட்ரெடிஷ்னல் அந்த கடையோட ஃபுல் ஆஃப் இருக்கக்கூடிய கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த இதோட சம்மந்தப்பட்ட கடை பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் வந்து இருந்தது. ஸோ அங்கேயும் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பொருட்களோட வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா முரம், அதுக்கப்புறம் வந்து மூங்கில் இருக்கக்கூடிய பாய் வெரைட்டி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான லுக்கு தான் இருக்கும் இந்த கடையில். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இரும்பு கடாய் ஐட்டம், இரும்பு தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்லட் சொல்லக்கூடியது, தாளிப்பு கரண்டி, அந்த மாதிரியான வெரைட்டி எல்லாமே பார்க்குறோம். ஒவ்வொன்றோட விலை பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் மேலே வந்து அவங்க எழுதலை. ஸோ பக்கத்தில் வந்து லிஸ்ட்டு மாதிரி வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து வீடியோவில் வந்து இடையில நான் அதை வந்து காட்டுறேன். இன்ச்சுக்கு சைஸு, இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தோசை தவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய விதமான கைப்பிடி வச்சுருந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து உட்டில் வந்து கைப்பிடி வச்சுருந்த மாதிரி, அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைசஸ் வந்து நிறைய சைசஸில் வந்து கிடைக்குது. கிரில் பேன் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து வாழைக்காவை வறுக்கிறதுக்கு, மீன், சிக்கன் இந்த மாதிரியான வறுக்கிற ஐட்டம் எல்லாம் பொரிக்கிறதுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரையிங் பேன் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இரும்பில். இப்போ நம்ம பார்க்குறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இரும்பு கடாய் பார்க்குறோம். கடாய் வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆழமாக இருக்கக்கூடிய கடாய் வெரைட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கடாய் வெரைட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி மூங்கில் இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சூடாக இருக்கிறதுக்கு எடுத்து வைப்போம் இல்லையா, வட்டின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டு, அந்த மாதிரியான கலெக்ஷன் கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரையிங் பேனுக்குள்ளே ரேட் அவங்க போட்டிருக்காங்க. 8 இன்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 445 ரூபா, 9 இன்ச் அப்படின்னா 475 ரூபா, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லட் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க, 1785 ரூபா. இது ஒவ்வொன்றும் கடாயோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சைசஸ் வந்து கிடைக்குது, ரொம்ப அழகாகவே இருந்தது எல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழையதை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த கடையில் வந்து வச்சுருக்காங்க. இந்த கடையை கம்பேர் பண்ணும்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் நிறைய கலெக்ஷன் வந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள். குளிப்பணியார சட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 குளிப்பணியாரம் ஊற்றுறது, 7 குளிப்பணியாரம் ஊற்றுறது, அந்த மாதிரி கிடைக்குது. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய தவா, கடாய் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. குளிப்பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 குழி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆப்பசட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் வந்து உங்களுக்கு சைசஸ் வந்து கிடைக்குது. நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரியாகும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கடாய் மாதிரி இருந்தது. தாளிப்பு, அதுக்கப்புறம் வறுவல், பொரியல், அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் நல்லா நின்று வேகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்டில் வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஆப்ப கடாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 875 ரூபா போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணப்பட்ட பொருள், நம்ம வந்து பழக்கப்படுத்த வேண்டாம், வாங்கி நம்ம அப்படியே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப மிச்சம். எல்லாத்துலேயும் வந்து ஆயில் தடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணப்பட்ட பொருட்கள். அதுக்கப்புறம் இரும்புக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணாலான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு கூஜாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டம்ளர், ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பவுல்ஸ் வித் லிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயிலுக்கு வந்து இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இந்த லிட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதோட விலை பார்த்தீங்கன்னா 195 ரூபா. அதுக்கப்புறம் மக் இருக்குது, குட்டி குட்டி பானை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து வேரியாகும், சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 245 ரூபா, நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குழியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பவுல் வித் லிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணிலே வந்து உருளி கூட அவைலபிளாக இருக்குது. இந்த பவுல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 145 ரூபாய் இதோட விலை பார்த்தீங்கன்னா.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை கடையோ இல்லையா, அந்த சட்டி, அதுக்கப்புறம் மீன் சட்டி, மண்ணாலான எல்லா விதமான சட்டி வகைகள் வந்து கிடைக்குது. இது வந்து வித்து லிட்டோடு சேர்ந்து 185 ரூபாய், அந்த சின்ன சைஸ் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது 475 ரூபாய் இந்த பானையோட விலை. அதுக்கப்புறம் சர்விங் பவுல் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது, வித் லிட்டோட சேர்த்து உங்களுக்கு 525 ரூபாய். இந்த பாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு ஷேப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதிலலாம் வந்து கேர்டு வந்து நம்ம வந்து உர ஊற்றி வைக்கலாம். அப்புறம் பாருங்கள் கீழே இருக்கக்கூடியது எல்லாமே கடாய் வெரைட்டி பார்க்குறோம், அதில் உங்களுக்கு நிறைய சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்துடலாம், 645 ரூபாய் அந்த கிளாஸோட விலை. பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து கிடைக்குது. இது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து பூஜா மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடியது ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது அது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கருங்கல் சட்டி சொல்லுவாங்க இல்லையா, சோப் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் வெரைட்டியில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம். மாக்கல் சட்டியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதில் வந்து நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சமைக்கும் போது நமக்கு வந்து சமையலோட ருசி வந்து அதிகமாக கொடுக்கும், உடலுக்கும் ரொம்ப நன்மைகள் தரக்கூடியது. நிறைய பேர் இது வாங்கறதுனால இந்த மாதிரி ஷாப் வந்து பெருகிட்டே வருது. ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியது ரொம்பவே அழகாக இருக்கும், நம்ம கிச்சனில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். மாடலர் கிச்சனாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா. இதிலே வந்து உங்களுக்கு கடாய், குழிப்பணி அரை சட்டி, அதுக்கப்புறம் வந்து பவுல் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது, குழம்பு தாளிக்கிறது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்பாண்டம் பார்த்தோம் இல்லையா, அதிலே வந்து ரெண்டு தடவை சுடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் கலராக இருக்கக்கூடியது, அதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமாக வச்சுருக்காங்க, அதுவும் அங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து தேங்காய் நார் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பண்ணக்கூடிய பொருட்கள். ப்ரெஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாகவே இருந்தது. ஸோ மற்ற ப்ரெஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ, அதாவது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரோ பண்ணும்போது இது வந்து மக்கி போயிடும். ஸோ பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பூமிக்கு அடியில் போகும்போது இது வந்து ஈஸியாக வந்து மக்கிறனால இது வந்து நமக்கு வந்து எந்தவித கேடு வந்து விளைவிக்காது. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் நாரை விட இதெல்லாம் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகும், நல்லா ரஃப்பாக இருக்கிறனால. அதிலே உங்களுக்கு குட்டி குட்டி பிளேட் எல்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்ட்ரா எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுறது கூட மெலிசா வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மாக்கல் சட்டி. இது வந்து ஃபுல்லாக சொப்பு சாமான் இந்த கவரில் பேக் பண்ணி வச்சுருக்குது. ஃபுல் பேக்கெட் பார்த்தீங்கன்னா 415 ரூபாய், அதில் எல்லாமே இருக்குது, அம்மி, உரல், அதுக்கப்புறம் உலக்கை, அதுக்கப்புறம் ஸ்டவ் எல்லாமே கூட அதில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அகல் விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, மாக்கல்ல இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடியது, குட்டி குட்டி அகல் வந்து அழகாக இருந்தது. ஸ்டாண்டோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதிலே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் துளசி மாடத்தில் வீட்டு வாசலெல்லாம் நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம், வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் கூட நம்ம இந்த மாதிரி விளக்குகளை வந்து சூஸ் பண்ணி ஏற்றி வைக்கலாம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி பொருட்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது மாக்கல் சட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து மூடிப்பட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க, 840 ரூபாய். அதில் இருக்கக்கூடிய ரேஞ்சு தான், அதில் ரேட்டு தான் அதில் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பித்தளை இடியாப்ப அச்சிருக்குது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி வச்சுருப்பாங்க, 1095 ரூபாய். அதுக்கப்புறம் பழைய மாடல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மாடல் இருக்கக்கூடியது, சின்ன கனமாகவே இருந்தது, 1950 ரூபாய். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இந்த கடாய் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து இந்த கடாய் நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்தோம்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இதோட விலை பார்த்தீங்கன்னா 2950 ரூபாய். இதில் வந்து நிறைய சைசஸ் கிடைக்குது, ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்து உங்களுக்கு பித்தளையில் வந்து கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கனமாக இருந்தது, சிலது வந்து கனமாக இருக்குது, சிலது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ரேட் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபரா செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 375 ரூபாய், கப்பு வித்து உங்களுக்கு கிண்ணத்தோட வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இருந்தாலும் காமாட்சி அம்மன் விளக்கு, தட்டு, அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அடிக்கிற மணி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலத்திலான பானைகள் பார்க்கணும், நல்லா வெயிட்டாகவே இருந்தது. ஸோ ஒன்று கூட எடுத்து என்னால் காட்ட முடியல, நல்லா ஹைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க, ஷேப்பும் வேறு வேறு கிடைக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து கிடைக்குது.
உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கடை நமக்கு வேணும் அப்படின்னா சென்னையில் வந்து இவங்க வந்து மூணு இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்டோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசன் நகரில் இருக்கக்கூடிய கலாஷேத்ரா காலனி, அங்கே போய் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு வந்து அழகாக வந்து அந்த செஃப் தாமோதரன் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த கட் அவுட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. போர்டே பார்த்தீங்கன்னா செஃப் தாமோதரன் அவரோட தாமுவோட இதாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் பெசன் நகரில் இருந்து ரொம்ப பக்கத்தில். மூணாவது ஒரு இடம் வந்து எனக்கு கொலப்பாக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட வீடியோவும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அந்த ஷாப்போட வீடியோவும் போடலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து சேல் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்குன்னு வந்து தனி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாமே அந்த லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு கூட செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு இமேஜ் ரேட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இடியாப்பா வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம பார்க்குறோம். ஓவரால் இந்த ஷாப் வந்து இப்படி தான் இருக்குது, எல்லா விதமான பொருட்களும் அப்படியே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இதை தவிர்த்துட்டு இங்கே வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குதிரவாளி, அதுக்கப்புறம் வரகரிசி அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷாப் மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி வுட்டில் இருக்கக்கூடிய இந்த லெட்டு போட்ட மாதிரி பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான பவுல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி போட்டு வைக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்தது. 1145 ரூபாய் இதோட விலை பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த கரண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சிரட்டையில் பண்ணுவாங்க இல்லையா அந்த கரண்டி. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரட்டையில் தான் வந்து கல்யாண வீட்டிலலாம் வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. சாம்பார் பந்திக்கெல்லாம் பரிமாறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரட்டையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கரண்டியில். ஸோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துச்சு. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 ரூபாய், கொஞ்சம் விலை அதிகமாக தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் அதோட வேல்யூ அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கிடைக்காத பொருள் இல்லையா, அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 155 ரூபாய். ஸ்போக் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரண்டி, இந்த கரண்டி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக இருந்தது, 265 ரூபாய். குழம்பு ஊற்றுற மாதிரி குழிக்கரண்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது. அதில் இருந்து அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 425 ரூபாய். இது வந்து வெயிட்டாக இருந்தது, அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்குறத நம்ம நல்லதாக வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கனமாக இருக்கிறதே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 195 ரூபாய், அதே சைஸில் இருக்கக்கூடிய குழி கரண்டி, ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தனால அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த அது பேர் என்ன அஞ்சரைப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதான் சொல்லி ஓப்பன் பண்ணி காட்ட முடியலனால நல்லா வெயிட்டாக இருந்தது. அதுவும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் ப்ரஷ் எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்கிது, தேங்காய் நாரில் பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாமே. பாய் வெரைட்டி வந்து அடிக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேகு, பேஸ்கெட்டு, அப்புறம் காப்பரில் இருக்கக்கூடிய வாட்டர் கேன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செம்பில் இருக்கக்கூடிய பெரிய பானை இருந்தது மேலே, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிப்பணியார சட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத வாளி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி, பித்தளை பாத்திரம் வெண்கல பாத்திரம் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. ஈயம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் அந்த மாதிரியான பேஸ்கெட் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. இந்த குளிப்பணியார சட்டி நம்ம அப்படியே பார்த்துலாம். இது வந்து பூஜைக்கான செட்டு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த குளிப்பணியாரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, 3-2-5 குழி வர மாதிரி இருந்தது. அது வந்து சின்ன சைஸ், அது பக்கத்தில் இருக்குது, மேலே இருக்குது பெரிய சைஸ். 5700 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஷாப் வந்து இப்படி தான் இருந்தது. நிறைய நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாமே அந்த ஷாப் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நான் கவனிக்கலை, திரும்ப வரும்போது தான் பார்த்தேன். இது உங்களுக்கு தாளிப்பு கரண்டி கடாய் உள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து வெளியே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளாட்டாக இருந்த கடாய் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து அரைப்பாங்க இல்லையா அந்த அறவை சொல்லுவாங்க, அம்மி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி இஞ்சி பூண்டு விழுது பண்ணுற குட்டி குட்டி உரல், அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் வரைக்கும் அம்மிக்கல் வந்து அவைலபிளாக இருக்குது.
அது ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருவன் சொல்லக்கூடியது ஊரல் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரி கடை வந்து உங்களுக்கு சென்னையில் வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்டி அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு சைசஸ் வந்து கிடைக்கிது. சாம்பிராணிலாம் போடுறதுக்கு இது வந்து ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரையிங் பேன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளே நம்ம பார்த்த பொருட்கள் தான் எல்லாமே சீசனிங் பண்ணப்பட்ட பொருட்கள். இது பார்த்தீங்கன்னா உருளி சொல்லுவாங்க இல்லையா, மண்ணில் இருக்கக்கூடிய உருளி 595 ரூபாய். அப்படியே நம்ம கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி திருவை தான் வச்சுருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைசஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வாங்கி அரைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் எல்லா கடையிலையும் இது வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ரீசெண்டாக நம்ம போட்ட சரவண ஸ்டோரில் கூட இந்த உரல் வந்து வந்துடுச்சு, உரல் திருவை அப்படி சொல்லக்கூடியது. அதோடய பிடி பாருங்கள், அம்மிக்கு இருக்கக்கூடிய உரல் உலக்கை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கைப்பிடி இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லோட வேலை நம்ம வந்து அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். 8 இன்ச் வந்து 1550, இதெல்லாம் இன்ச்சு சைடில் இருக்குது இன்ச்சு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையோட சேர்த்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.